ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் என்னென்னா க்ரீன் ஜூஸ் பண்ணியிருந்தேன். நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஒரு க்ரீன் ஜூஸ். இது ரெகுலராக குடிக்கிறது கிடையாது, என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு மார்னிங் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். என்னென்னா வந்து கேரட் உத்தாப்பம். கேரட் உத்தாப்பம் வச்சு சைட் டிஷ் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் நார்மல் ப்ளெயின் வெங்காய சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். நான் எதுவும் வெஜிடபிள்ஸ் எதுவும் போடாமல் ஒரு நார்மலான ஒரு ப்ளெயின் சாம்பார், இதுதான் வந்து எங்களோட மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா லன்ச் நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். சிக்கன் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து இது வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சு அதுக்கு வந்து மோர் கொழம்பு. அடுத்து நான் ஈவினிங் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாயசம் பண்ணியிருந்தேன். ஜவ்வரிசி அப்புறம் கோதுமை சேமியா போட்டு ஒரு பாயசம் பண்ணியிருந்தேன். ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் தான், ஏன்னா நான் சுகர் சேர்க்கலை அதில். நான் வந்து வெல்லம் போட்டு தான் அந்த பாயசம் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நான் டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸ்பாட் இட்லி. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் இன்றைக்கி தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு, ஆனால் டேர்ன் பண்ணி போடுறப்ப தான் கொஞ்சம் வந்து பிரேக் ஆச்சு, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு தேவைப்படலை, எதுவும் சட்னி சாம்பார் எதுவுமே. நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.